मृगवाहन मोदहस्त श्यामलकर्ण विलंबिरुद्र वामन रूपमहेश्वरपुत्र विघ्नविनायक विघ्नविनायक पादनमस्ते वेल वेल मुरुहा वेल मुरुगनुक्कु நரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் பா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இறைவனை கும்பிட்றேன்னா அவனுடைய சக்தியால் தான். உண்மையாக நம்மளால் எதுவுமே கிடையாது. எவ்வளோ வாழ்க்கையில் போராட்டம், எவ்வளோ பிரச்சனைகள், இதை தாண்டி இன்றைக்கி நான் வரலையா, இன்றைக்கி நான் வந்து சமாளிக்கலையா, இப்போ என்னமோ சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, இதுதான் என்னால் தாங்க முடியல, இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கு. யாரை நம்புறது என் வாழ்க்கையில், எல்லோரும் பேசுகிறவா போகிற இப்படி இருந்துகிட்டு இருந்தா எப்படி, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் பொழுது நான் எப்படி முன்னேறதுங்கிற கவலைகள் யதார்த்தமாக இருக்கும். அப்போ ஏற்பட்ட கவலைகள்லாம் இருந்ததுன்னா கவலையே படாதீங்க. எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சமாளித்த நீங்கள் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு சித்த ரகசியத்தில் நிறையா விடை இருக்குது. இந்த சித்த ரகசியங்கிற வகுப்பு ஜூம் கிளாஸ் டெய்லி சாயந்தரம் 1.5 மணி நேரம் உங்கள் கூட சித்தர்களின் அற்புதமான ரகசியங்கள், நம்ம வாழ்க்கை முறையை மாற்றும் அற்புதமான விதிகள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் சிவசூத்திரத்திலிருந்து ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை வகுப்பும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. எஸ், உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு வகுப்பு இந்த சித்த ரகசியங்கிற வகுப்பு. லைஃப் சேஞ்சிங் கோர்ஸுன்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பும் கூட. நம்மளுடைய அஸ்ட்ராலஜிஸ்ட் டீம் வந்து நிறையா பேர், நான் கோயில்கள் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, எந்த கோயில்களில் அர்ச்சகர்கள் தேவையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நிறைய வேத பண்டிதர்கள் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க, அஸ்ட்ராலஜஸ் நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டு நம்ம டீமில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையாலே அது பெரிய வரவேற்கத்தக்கதாக இருந்தது. கோயில்களும் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த 7358409425 99523061 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நிறையா கோயில்களை விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எங்கள் கோயிலில் வந்து தேவை, எங்கள் கோயிலில் வந்து அர்ச்சகர் தேவைன்ற பல்வேறு கோயில்களில் சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு கோயில்களுக்காக அவங்களுடைய தேவைக்கேற்றாற்போல் அர்ச்சகர்கள் நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோம். சரி, இன்றைய தேதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, இன்றைக்கி என் ஜாதகத்தில் என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்னுடைய ராசிக்கு எனக்கு நல்லா இருக்கா, அதுக்கு என்ன வழிபாடு, ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு நிறைய கேட்குறதுக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸில் நான் எப்பவும் சொல்கிறதுண்டு. சுவாமி ரூமில் நம்ம வந்து மாட்டக்கூடிய படங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக இந்த பேப்பர் காயத்தில் பூ, அதுமாதிரி பிளாஸ்டிக்கில் பூவெல்லாம் போட்டிருப்போம், அதை நிச்சயமாக நம்ம வைக்கவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வெளியில் எங்கேயாவது செடியில் இருந்ததுன்னா செடியில் பறித்து அழகாக கட்டி சுவாமிக்கு போடுங்க. அப்படி முடியாத பட்சத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், நான் வந்து வெளியூரில் இருக்கேன் சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், எனக்கு அது சௌகரியப்படாதுன்னு சொல்லும்போது ரெண்டு மல்லி புஷ்பமோ ரெண்டு புஷ்பங்களோ வாங்கி நீங்கள் அழகாக கட்டி சுவாமிக்கு போடலாம். அது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், தெய்வீக வழிபாடு பண்ணும்போது தினந்தினம் எப்படி நமஸ்காரம் பண்ணி சுவாமியை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 5/9/2021 ஸ்ரீபல வருஷம், ஆவணி மாதம், 20ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், மாலை 6:48 வரை. பின்பு மகம், இன்றைய திதி த்ரயோதசி, காலை 8:04 வரை. பின்பு சதுர்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், உத்திராடம், திருவோணம், மகர ராசி. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி ராதாகிருஷ்ணரோடைய பிறந்த நாள், வாவு சிதம்பரனாருடைய பிறந்த நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹன்னு சொல்லுவா. குருமார்கள் தான் நம்ம வாழ்க்கையே எடுத்து நடத்தக்கூடியவர். ஒரு குழந்தைய அம்மா அப்பா அவள் பெக்கரா, அதுக்கப்புறம் இந்த உலக ஞானமும் இந்த உலக விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசிரியர்கிட்ட தான் கொண்டு போய் விடுறா. அதனால் மாணவர்களை அமர வைத்து தான் நின்றுண்டு கிளாஸ் எடுக்கக்கூடியவ, அவங்கள நம்ம மதித்து அவங்கள நமஸ்கரித்து, அப்பேற்பட்ட அற்புதமான தினம் இன்றைய தினம், ஆசிரியர் தினம். இன்றைய தினத்தை போற்றி நம்ம மகிழ்ந்து ஆசிரியர்களுக்கு நமஸ்கரணம் செய்து அவர்களிடத்தில் பேசி அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு, இன்றைய தினம் பார்த்துட்டேன்னா மாத சிவராத்திரி விசேஷகரமான நாள்.
இன்னைக்கு நாளுக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களே, யதார்த்த பகை இருக்கும்னு சொல்லுவா. சின்ன சின்ன விஷயங்கள்ல சில நேரம் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள், நம்ம யோசிக்கக்கூடிய காரியங்கள், நம்ம ஒன்று சிந்திக்கிறது அவா வேறு விதமான சிந்தனைகள் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் சில மன சங்கடங்கள் இருந்துட்டு இருக்கும். நீங்கள் யதார்த்தமாக பேசுறதவா தப்பாக புரிஞ்சு இல்லை, அவாதார்த்தமாக பேச நீங்கள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த வேலைக்கு முக்கியத்துவம் அவா கொடுக்கும்போது சரி இருக்கட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுடைய வேலையை எடுத்து பண்ணிப்போம், இப்படி விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பத்திரிக்கையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கவங்க, மியூசிஷியனாக இருந்துருக்கவங்க, டான்ஸராக இருந்துருக்கவங்க, அனுகூல்யமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் இடம் மாற்றணும் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் மாலைக்கு மேலே போகும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளுன்னு சொல்லுவாங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். சகோதர சகோதரிகளும் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. நிறையா அவார்டுக்காகவும் நிறையா பட்டயங்களுக்காக நான் பிஎச்டி பண்ணிட்டு இருக்கேன், நான் மட்டும் பிஎச்டி முடிச்சுட்டு எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், இப்படி எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். நர்சிங் படித்தவங்க, நர்சிங்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கிளினிக் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், டாக்டராக இருந்துருக்கோம், எனக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான பெரும் முயற்சியை எடுத்து பண்ணுவீங்க. விடாத முயற்சி நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சமயம் இந்த காரியம் எனக்கு ஜெயிக்கல அப்படின்னா இன்னொரு தடவை போராடுவேன், இன்னொரு சமயம் ஜெயிக்கல இன்னொரு தடவை போராடுவேன், இன்னொரு சமயம் இன்னொரு தடவை போராடுவேன். இந்த மாதிரி போராடி பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான திருமண காரியங்கள் கைகூடும். பெற்றவங்களை மீறி எந்த காரியத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. பெற்றவங்கள் தான் நமக்கு முக்கியம். அவர்கள்ட்ட எந்த விசேஷம் இருந்தாலும், எந்த டிசிஷனாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் கொண்டு வந்தாலும், ஆர்கிடெக்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கேட் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஏபி படித்தவங்க, அதே மாதிரி நிறையா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேர்களை, மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைக்கி. நட்சத்திரங்கள் பார்த்துட்டுலாம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு, நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும், முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மட்டும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்ல. பூச நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டதோ அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறது தான், எல்லா குடும்பத்திலும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறது தான், அதை பெரிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதா, அதை பெருசாக ஒன்று மனசில் எடுத்துக்க வேண்டாம். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதா, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்களில் முயற்சி பண்ணி வேலையிலையும், அதே மாதிரி இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி தடையாயிட்டே இருக்குது சார்னு சொன்ன காரியங்களில் இன்றைக்கி எடுத்து பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு வெற்றியை குடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, திடமான சிந்தனைகள், பலவிதமான யோசனைகள் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து கேர் பண்ணுவீங்க. யாராவது ரொம்ப முடியலை அப்படின்னா அவளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் பற்றி யோசிப்பீங்க. நிறைய விரயங்கள் ஆகிட்டுருக்கே அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில், ஒரு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவா, ஒரு பெரிய பணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவா, ஒரு பெரிய பொக்கிஷத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். வீட்டில் ரொம்ப வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 1 நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம்னு சொல்லுவாள். சின்ன சின்ன விஷயங்களில் யோசிச்சு யோசிச்சு முந்தையெல்லாம் பேசி என்ன காரியத்தாக போகிறது, சரி வா என்ன பேசலான்னு நம்ம கேட்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துட்டுருக்கும். பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபினான்ஷியலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அட்வொகேட்டாக இருந்துருக்கோம், அடிக்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ரயில்வே துறையில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், விமானத்துறையில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்களுக்கு விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். என் குழந்தை படிக்கிறான், பின்னாடி ஃப்யூச்சர் நல்லா இருக்குமான்னு பயந்துன்னு இருக்கக்கூடியவாளுக்கு பயப்படவே வேண்டாம், நிச்சயம் அனுகூல்யம் பெறத்துக்குள்ளானதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக
குழந்தை வரங்கள் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இருந்திருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ அங்காள பரமேஸ்வரர் வழிபாடுங்க. உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். துலா ராசி அன்பர்களே, சில யதார்த்த சிந்தனைகள் யதார்த்த விஷயங்கள் யதார்த்தமாக பேசுறது மற்றவாளுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறது அல்லது இடம் சம்பந்தமாக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தருடைய பேச்சு செயல்பாடு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் தனித்து நிற்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவா கூட கூட்டு சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. பண விஷயங்களும் கவனம் என்பது தேவை. அதே போன்று பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் வீட்டில் நிறைய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திப்பீங்க, நிறையா பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினங்க. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு சிரமம் கஷ்டம்னு வரும்போது பார்த்துட்டல்னா அப்போ தான் யார் உதவி செய்கிற யார் உதவி செய்யலைங்கிறது நம்மளுக்கு புரிய வரும், தெரிய வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் யார் யார் குணங்கள் எப்படி அப்படிங்கிறது தெரிய வரும். சே, காசுக்காக இப்படியா நம்ம எவ்வளோ மனசார பழகினமே அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கும் காட்டி தானே இந்த பிரச்சனை. எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் கவலையே கிடையாது இல்லையா. இன்றைய தினத்தில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் நிறைய யோசனைகள் மனசில் போட்டு குடும்பத்தை பற்றியும் அதே சமயத்தில் எதிர்காலத்தை பற்றியும் வேலையை பற்றியும் தொழில் பற்றியும் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு நண்பர் ஏதாவது அவளுடைய கஷ்டம் சொன்னால் அதை நம்மளுக்குள்ளே நினச்சிட்டு எனக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற சிந்தனைகள் மனசில் தோணும். என்றைக்குமே கம்பேரிஷன் ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மீடியா சம்மந்தமான துறை, கேமரா சம்மந்தமான துறை, ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே உன்னதமான வழிபாடு இன்றைய தினம். தனுராசி நேர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாள். என்றைக்குமே உள்ள மனம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய உள்ள என்ன நினைக்கிறோமோ அதுதான் எதிர்த்தாப்பில் பிரதிபலிக்கும்னு சொல்லலாம். ஆமாம், இரண்டு விதமான உலகம், ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய இந்த உலகம் ஒன்று, அடுத்தது பார்த்திங்கன்னா சூக்ஷம உலகம் ஒன்று. ஆக நம்ம கனவு உலகத்தில் நம்ம என்ன சிந்திக்கிறோமோ என்ன செயல்படுத்துகிறோமோ அது பூரா வாழ்க்கையில் நடைபெறதாக இருக்கும். கனவுகள் பலிதமாகும். யார்ட்டையாவது பேசினா பழகினா எப்போ பேசின மாதிரி இருக்கேன் பழின மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வாதீனம் தெய்வ கடாட்சம் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த வாழ்க்கை யாராவது மூலமாக ரெஃபரன்ஸ் மூலமாக வேலை கிடைக்கும். அதுதான் தெய்வ சிந்தனை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மாரராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குண்டான நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகக்கூடியதாக இருந்துருக்கும். இருப்பினும் மனசில் யதார்த்த பயங்கள்னு சொல்லுவாள். சில விஷயம் டிசிஷன் எடுக்கலாமா வேண்டாமா இப்படி யோசனை வந்தாலே கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்லுவாள். பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். திருவோணம் வீட்டு நட்சத்திரத்தில் இருக்குவா. அதேமாதிரி யார்ட்டையாவது பேசும்போது பழகும்போதும் அவளை பற்றி பேசும்போது பழகும்போது சற்று கவனம் என்பது. குடும்பத்தில் யாராவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததா கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க, எங்கேயா வெளியில் போயிட்டு வாங்கோ, இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். அவள் பேசுகிறதுக்கு திருப்பி கவுண்டர் கொடுத்து பேசணும் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யோகா பண்ணிகிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஜிம்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, ரொம்ப வெயிட்டான பொருட்களையும் முடியாத விஷயத்தையும் செய்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே. கும்பராசி நேயர்களே, யதார்த்த அலைச்சல்கள்னு சொல்லுவாள். ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் இருந்துருக்கோம், ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். என்னடா அது வாழ்க்கையில் நிறைய இருக்குது, இப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இவ்வளோ மன சங்கடப்படுறோமே அப்படின்னு யோசிப்பேன். ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம், உங்களுக்கு காரியங்கள் நல்லதாக இருக்கும். ஒரு கெட்டதில் நல்லது, நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கு. ரொம்ப நாள் பேசாதவா பேசுவா, நண்பர் விரோதி அவன் விரோதி நண்பராகவும் தெரியக்கூடனான வாய்ப்புகள் இருக்கும். காலேஜ் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், குவாரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, நகை சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம்வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றையது.
மீனராசி நண்பர்களே சுபமான நாள் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்தில் அப்கிரேட் ஆகும்போது மனசில் ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்போ நல்ல விஷயம் நடந்தது நல்லது நடந்தது நல்லது நடந்ததுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டீச்சராக இருந்துருக்கும் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயத்தில் நீங்கள் போராடக்கூடிய எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியை கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் கிண்டல் கேள்வி பேசுவாங்க முன்னாடி ஜெயித்து காமிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷகரமான ஒரு விஷயங்கள் தாங்க. ஆமாம், நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்மளை தனித்துவமாக தெரியறது, நம்ம தனித்துவமாக எல்லாம் செயல்படுறது, போகிற காரியங்கள் வெற்றியாகிறதுக்கு, மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். ஆமாங்க, இந்த மந்திரம் விசேஷகரமான மந்திரம், அம்பாவை மனசில் நினச்சிட்டு சொல்லக்கூடிய மந்திரம். முகத்திலையும் நல்ல பொலிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும், முகத்திலையும் நல்ல ஒரு தேஜஸ்வி கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ விஷயத்துக்கு போராடிட்டுப்போம். அப்படி போராடிட்டு இருக்கும்பொழுது எனக்கு எந்த காரியம் நடக்கல, ஒரு நாலு பேர் பேசின்னு இருக்கா, நம்மக்கிட்ட அவள் முகத்தை கொடுத்த கூட பேசலை, பக்கத்தில் இருக்க வாட்ட தான் பேசின்னு இருக்கா. அப்போ நம்மக்கிட்ட அந்த ஈர்ப்பு கம்மியாக இருக்குது, அந்த எனர்ஜியை வந்து கூடி வர்றதுக்கு. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ எனர்ஜிஸ் இருக்குது, அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு. இந்த அற்புதமான ஒரு விஷயத்துக்காக எத்தனையோ பேர் வாழ்க்கையில் விரும்பின்னு இருப்பாள். எஸ், பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு கூட இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இந்த மந்திரம் ஜபிக்க ஜபிக்க ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது சார் இங்கே எங்கே சார் இந்த மந்திரத்தை எடுக்கிறேன், ரொம்ப அற்புதமான சூக்தத்துலேருந்து இந்த மந்திரத்தை எடுத்திருக்கேன். மிகப்பெரிய 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 ரகசியம் வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபித்து பாருங்கள், சேன் பண்ணி பாருங்கள். சார் ஏதோ சொல்கிறாரு, சரி பண்ணி பார்ப்போமே, இப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்களேன், பெரிய மாற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த மந்திரத்தை ரொம்ப அழகாக உச்சரிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். தேஜசா தஸ்ய லோகாஸ், தேஜசா தஸ்ய லோகாஸ், தேஜசா தஸ்ய லோகாஸ், தேஜசா சஸ்ய லோகாஸ். இந்த மந்திரத்தை நீங்கள் திருப்பி 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 சேன் பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சேன் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு முக மாற்றங்களையும் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரங்க. எத்தனை தடவை சார் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு நிறையா பேர் கேட்குறேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு மந்திரத்தை 20,000 தடவுக்கு மேலே சேன் பண்ணும்பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நேற்று நான் ஒருத்தங்களை சந்திக்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் உண்மையாலே நான் வந்து உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்திருக்கேன், இத்தனை நாள் கழித்து எனக்கு கிடச்சிருக்கு, லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், இதை சந்தித்ததுலேயே பெரிய மாற்றம் கிடச்சிது. நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம் அவங்க சொன்னது, நான் சும்மா சொல்லக்கூடாது சார், நான் நிறைய விஷயங்கள் உங்களை ஆன்மீக தகவல் பார்த்து நான் பயன்பெற்று இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கேன்னா இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக காரணம், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்காங்க. இந்த ரெண்டாவது விஷயம், ஒரு தாய் இந்த வார்த்தையை சொல்லும்போது மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்குறது, அதுவும் அவங்க சிங்கிள் பேரண்ட். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் சொன்னார், 3 மாதமாக உத்தியோகமே பற்றி சிந்திக்க முடியல, கரெக்டாக உங்கள் இடத்துக்கு வந்தோம் சார், அவங்களுக்கு வேலை கிடச்சிது, பெரிய ஒரு குட் நியூஸ் கிடச்சிது சார், இதுவே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சந்திக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது, எல்லாம் இறைவனுடைய பெரிய அனுகிரகம், முருகப்பெருமானுடைய பெரிய அனுகிரகம்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு சித்த ரகசிய வகுப்பு, எஸ் சித்தர்களின் பெரும் ரகசியம், நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் போக, யார் எனக்கு மதிப்பு கொடுக்கல மரியாதை கொடுக்கல, நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேன், ரொம்ப மன சங்கடத்தில் இருக்கு, இதெல்லாம் மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தினம் எங்கூட ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் தாராளமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நிறைய டெக்னிக்ஸ் இதில் இருக்குது, இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 10 நாள் வகுப்பு, இதை பற்றிய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு 739-739-489 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் நிறையா அஸ்ட்ராலஜியில் ரொம்ப அழகாக படிச்சிருக்கேன் சார், எனக்கு இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அதே சமயத்தில் பார்த்துட்டேனா உங்கள் டீமில் நானும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க 9952306111 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வேத பண்டிதம், நான் வேதத்தில் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன், ஸ்காலர் வாங்கியிருக்கேன், நான் கோயிலில் பூஜை பண்ணிட்டுருக்கேன் சார், நானும் இந்த மாதிரி விஷயத்தில் நான் கலந்துக்கணும். நீங்களும் 9952306111 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போன்றும் நீங்கள் கோயில்கள் வச்சுட்டு இருக்கும்போது அர்ச்சகர்கள் எதிர்பார்க்குறவா, பழங்கால பூஜை முறைகள் மாதிரி நானும் பூஜைகள் பண்ணிக்கணும். இப்போது இடையில் நம்ம சொன்னதுக்கப்புறம் ஒருத்தவங்க வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணி, சார் கணபதி ஹோமம் இப்படி பண்ணணுமா, ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் புராதன முறைகளில் சில ஹோம கைங்கரியங்கள்லாம் பண்ணிக்கிறதுக்கு
தாராளமாக நீங்கள் விருப்பப்பட்டீங்க. 7358409425 என்ற எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.